ஹலோ மைடியா சில குட்டீஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். பா, நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 9th ஸ்டாண்டர்டான அஃபீஷியல் தேர்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின் இருப்போம். அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கப்பா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்த தடவை வீடியோஸ் உங்களுக்கு டக்குனு இன்ஸ்டாக வந்து சேரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயப்பா, கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் ட்ரைம் டெலகிராமையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஏன்னா அடுத்து நீங்கள் 10th போகிறீங்க, 11th 12th. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட இம்பார்ட்டன் கொஸ்டின் நம்ம கௌதம் மீடியா சேனல் சம்பந்தம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டேருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்கூலிங் மேலே ஒரு மாதிரி எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் டைம் டேபிள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கவர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எதுனா உங்களுக்கு 10 ஒன் வேர்டுப்பா. ஸோ 3 சினானிம்ஸ், 3 ஆன்டனிம்ஸ், அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் சூசிங் அப்ரோசிட் வித் கனெக்டர்ஸ், சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினேட்டர், அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கல், பொசசிவ் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஒன் மார்க்ல இதில் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்குப்பா. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நாளைக்கு வர எக்ஸாமில் வர வாய்ப்புகள் இருக்குப்பா. ஏன்னா இது மாடல் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ 10 ஒன் வேர்ட் அப்படியே ஆன்சர் ஆன்சரோட இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் இல்லைனா தான் நீங்கள் தேடி கண்டுபிடிச்ச கொஞ்சம் லேட்டாக மாதிரி இருக்கும். இதில் ஆன்சர் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 3 ஆயிடலாமா? ஸோ 1 மார்க் அடுத்தபடியாக உங்களுக்கு 2 மார்க்ப்பா. ஓகேவா? 5 கொடுத்து 3 எல்லாம் சொல்கிறாங்க. எது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்க. மீதி இருக்கிறத 2 சாய்ஸில் விட்டுருக்கோங்க. ஓகேவா? 2 மார்க் பொறுத்தவரைக்கும் 1 தான்ப்பா. அந்த கரெக்டான கீவேர்டு இருந்தால் போதும், ஒரு லைன் தான் சரி ரெண்டு லைன் தான் சரி உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததான் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ப்பா. இது உங்களுக்கு கிராமர்ஸ். ஓகேவா? சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு பேசிவ் வாய்ஸு, அப்புறம் சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு இன்டெரக்ட் ஸ்பீச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். எனக்கும் பண்ணால் நான் படிக்க காலகட்டத்தில் கிராமர்ஸ்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா கிராமர்ஸ்லாம் நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஏன்னா கிராமர்ஸ்லாம் நிறைய பேருக்கு நான் மார்க் வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான மார்க்கு. ஸோ கிராமர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, தெளிவாக பாருங்கள். ஓகேவா? இதுக்கான கிராமர்ஸ்க்கான ஆன்சர் இதிலே கீழே கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் இதிலே இது உங்களுக்கு இதிலே இருக்குது, மேக்ஸிமம் ஆன்சர்ஸ். ஸோ அப்படியே இதிலே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கிராமருக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்னும் பேராகிராஃப். ஓகேவா? பேராகிராஃப் உங்களுக்கு. ஸோ ப்ரோஸ் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த லைஃப் ஆஃப் சீனிவாசா ராமானுஜன் இன் இந்தியா. ஓகேவா? எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேரு லெட்டர்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க, 2லேருந்து 1 எழுதுனா போதும். உங்களுக்கு எது நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியே செக்ஷன் 2 பாருங்கள். உங்களுக்கு மெமரி போயம்ப்பா. மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் அந்த மெமரி போயம் என்ன அதை எழுதிட்டு கீழே போய் மெமரி போயம் எழுதி முடிச்சுட்டு ஆர்த்தர் பேரை கரெக்டாக எழுதுங்கப்பா. ஆர்த்தர் பேருக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் வரையும் இருக்குப்பா. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆர்த்தர் பேர் தான் முட்டால் உங்களுக்கு மார்க் குறைய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்த்தர் பேரை மறக்காமல் எழுதிக்கோங்க, ஸ்பெல்லிங்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகேவா? ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கரெக்டாக ஒரு அலிட்ரேஷன் வேர்ட்ஸு, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்ஸ். ஓகேவா? அதிலே பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா பிகைனு, மேன் கைண்டு, இது உங்களுக்கு ரைமிங் வேர்டு. அண்ட் ரைமிங் ஸ்கீம்னு பார்த்திங்கன்னா ஏபிசிபி. ஓகேவா? இதான் உங்களுக்கு ரைமிங் ஸ்கீமு. அடுத்து பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டு சே, இதான் உங்களுக்கு அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். இதிலே ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் இது பார்ட் 4 பாருங்கள், உங்களுக்கு ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருங்க, ஒரு 10 லைன் கொடுத்துருங்க, அதுலேருந்து ஒரு ஆன்சர் கேட்குறாங்கப்பா. 5 கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு அந்த பேராகிராஃபில் இருக்க போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த பேராகிராஃப் இந்த ஆன்சரை கரெக்டாக நீங்கள் எடுத்துருந்தா போதும், நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு 5 மார்க் சொல்லையே, 5 மார்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர் காம்போசிஷன். ஓகே, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர்லேருந்து பிறகு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின்லாம் இல்லை, ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, அந்த பிக்சர்லேருந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுத சொல்லுவாங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி. ஓகே, அந்த பிக்சரை நீங்கள் என்ன பார்க்குறீங்க சொல்லி எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஓனாக ஏதோ கதை எழுதினா போதும், அது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் பிரசன்ஸ் நீட்டாக பண்ணால் போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மார்க் கன்ஃபார்ம் போட்டுருவாங்க. என்ன எழுதணும், ஒரு 3 மார்க் 4 மார்க் போட்டுருவாங்க. 5 மார்க் உங்களுக்கு போகணும்னா நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட் டெவலப்பிங்ப்பா, சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்ஸ் மாதிரி உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு இன்ஸ் கொடுத்துருக்காங்க 5 லைனுக்கு, அது கண்டிப்பாக நீங்கள் படித்த பேராகிராஃப் தான் கேட்டுருப்பாங்கப்பா. அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக பண்ணி ஒரு 100 வேர்ட்ஸ்லேருந்து ஒரு 150 வேர்ட்ஸ் எழுதினா போதும்ப்பா. ஓகேவா? சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான்ப்பா உங்களுக்கான அஃபீஷியல் மாடல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ மீடியா சில குட்டீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கலாம். திரும்பி திரும்பி எதாவது சொல்கிறேன்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த நீங்கள் 10th போவீங்க, 11th போவீங்க, 12th போவீங்க. ஸோ நம்ம சேனல் சம்பவம் உங்களுக்கு தொடர்ந்து எஜுகேஷன் சம்பவம் எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் சம்பவம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கோசம் தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லையும் டெலகிராம்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதை சொன்னதுக்கோசரம். ஓகேப்பா, ஸோ தட்ஸ் இட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் கவர் பண்ணிக்கலாம். எல்லா டவுட்ஸ்னா கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மீடியா சில குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.